ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயட் பொட்டேட்டோ டிஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பொட்டேட்டோவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வைக்காதீங்க, வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், 2 மினிட்ஸ் தான் பாயில் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தா அமுக்கி உடையிற மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு இதாகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு, இல்லை வந்து நான் ஆலிவ் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம், நான் வந்து நார்மல் ஆயிலில் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கலருக்காக நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லி இலை இருக்குது, அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி விட்டதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பொட்டேட்டோவை இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ உப்பு போடலை. ஸோ இப்போ உப்பு வந்து எப்படி போடணும் நான் சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக உப்பு போனாலும் போட்டுக்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்த பேக் பண்ணி எடுக்கிற டைம் வந்து 20 மினிட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ அதே டைமில் நம்மளுக்கு வந்து ப்ரீஹீட்டும் கூட ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து 20-25 மினிட்ஸ் வரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நான் எடுத்து பார்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்க்கு உங்களுக்கு எதாவது சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சா கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. உங்களை அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அது வர பாய்.